இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரின் பணியை செய்வதற்கு அன்று பலரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தார். அழைத்தவர்கள் எல்லாம் அவரை பின்பற்றினார்கள், அவரோடு தங்கினார்கள். அவரிடத்தில் காணப்பட்ட பலவிதமான நற்பண்புகளை தங்களது நற்பண்புகளாக மாற்றிக்கொண்டு, இந்த நற்பண்புகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாக தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டார்கள். இப்படி இயேசு தன் பணிக்கென அழைத்தவர்களையும், அழைக்கப்பட்டவர்கள் தாங்கள் அறிந்த இயேசுவை அடுத்தவருக்கு அறிவித்து மற்றவரையும் இந்த இயேசுவை நோக்கி அழைத்து வந்ததையும் தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த இறைவார்த்தை பகுதி இன்றைய நாளில் நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம், நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை நம்மோடு இருப்பவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக நீங்களும் நானும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் இந்த ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு தகுதியற்றவர்கள் நாம் என எண்ணினாலும், தகுதியற்ற நம்மை தகுதியுள்ளவராக மாற்றவல்லவர் இறைவன் என்பதை இதயத்தில் இருத்தியவர்களாக நம்பிக்கையோடு இயேசுவை அறிவிக்கின்ற பணியில் ஒவ்வொரு நாளும் நாம் செயல்பட வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்தி கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இறை வார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் இருத்தியவர்களாக நாம் அறிந்த ஆண்டவரை நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு அறிவிக்கின்ற நற்செய்தியின் தூதர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.